ராமநாதபுரம் மண்டபம் மத்திய கடல் மீன் ஆராய்ச்சி கூடம் மூலம் பிளவர் இறால் எனப்படும் பினேயஸ் செமிசல் கேட்டஸ் இறால் குஞ்சுகள் உற்பத்தி செய்யப்பட்டு கடலில் விடும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் மூலம் கடலில் இறால்களின் உற்பத்தி அதிகரிப்பதுடன் மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கும் உறுதுணையாக உள்ளது. கடந்த 2017 முதல் 2021 வரை 1,37,45,000 இறால் குஞ்சுகள் கடலில் விடப்பட்டுள்ளன என்றும், 2021-22 நிதியாண்டில் 21,00,000 பிளவர் இறால் குஞ்சுகள் கடலில் விடப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மண்டபம் முனைக்காடு பாக் நீரிணையில் கடல் புற்கள் உள்ள பகுதியில் 1,00,000 பிளவர் இறால் குஞ்சுகள் கடலில் விடப்பட்டுள்ளன. நிகழ்வில் மத்திய கடல் மீன் ஆராய்ச்சி கூட முதன்மை விஞ்ஞானி தமிழ்மணி மற்றும் விஞ்ஞானிகள், அலுவலர்கள் மற்றும் மீனவர்கள் பங்கேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் அரண்மனை சாலை, யானைக்கல் வீதி, நயினார் கோவில் சாலை பகுதிகளில் உள்ள 4வது வார்டு மற்றும் 5வது வார்டு நகராட்சி பகுதிகளில் நகராட்சி நிர்வாகம் மூலம் மேற்கொள்ளப்படும் சுற்றுப்புற தூய்மைப் பணிகளை ஆட்சியர் சங்கர்லால் குமாவத் நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது அந்த பகுதி மக்கள் ஆட்சியரிடம் இதுபோன்ற தூய்மைப் பணிகளை நகராட்சி நிர்வாகம் செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து நகராட்சி நிர்வாகத்திடம் மாவட்ட ஆட்சியர் அனைத்து பகுதிகளையும் போர்க்கால அடிப்படையில் சுத்தம் செய்யுமாறு அறிவுறுத்தினாா்.